பருவமழை பெய்க்கும் போதெல்லாம் பட்டுப்போவது பயிர் மட்டுமல்ல விவசாயிகளின் வாழ்வும்தான். குறிப்பாக வான் பார்த்து மண்ணோக்கும் மானவரி விவசாயிகளின் நிலைமை சொல்லி வாழாது. நிலத்தடி நீரும் அதல பாதாளத்தில் இருக்கும் என்பதால் முழுதாக தாகம் தணிக்க முடியாமல் தவிப்பார்கள் வறண்ட பூமி மக்கள். பருவமழையை நம்பி மட்டுமே விவசாயம் மேற்கொள்ளும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலத்தடி நீர் அடிமட்டத்தில் உள்ளதாக ஒன்றிய அரசின் நீர்வள ஆணையத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. மானவரி பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு சிறந்த மாற்று பண்ணை குட்டை என்பதால் அதனை அதிகளவில் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வழிகாட்டுதலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையால் வறண்ட பூமியான திருவண்ணாமலை வளம் கொழிக்கும் பூமியாக மாறியிருக்கின்றது. ஆம், 30 நாளில் 1121 பண்ணை குட்டைகளை அமைத்து உலக சாதனை படைத்திருக்கின்றது மாவட்ட நிர்வாகம். இந்த திட்டத்திற்கு ஆரம்பத்தில் விவசாயிகளிடம் எதிர்ப்பு எழுந்தபோதும் பண்ணை குட்டையின் பயன் குறித்து மக்களிடம் அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். அத்துடன் பண்ணை குட்டை அமைக்க அரசின் சார்பில் மானியமும் அளிக்கப்படுவதால் ஏராளமான பண்ணை குட்டைகள் மளமளவென அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் அத்தனை பண்ணை குட்டைகளும் நிரம்பி குட்டி ஏரி போல் காட்சியளிக்கின்றன. பண்ணை குட்டை கரை முழுக்க பல்வேறு வகையான காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் பண்ணை குட்டைகளில் மீன்கள் அதிகளவில் வளர்ந்துள்ளதால் வருமானத்திற்கும் வழி கிடைத்துள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். மீன் விட்டுருக்கேன், நாட்டு விரால் விட்டுருக்கேன், அதுவும் நல்லபடியாக இப்போ 2-3 மாதம் ஆயிடுச்சு, நல்லபடியாக இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாத சுற்றி கரை சுற்றி காய்கறிலாம் வச்சுருக்கேன், வாழைமரம் வச்சுருக்கேன். மழை இந்த ஒரு பயிர் முடிஞ்சோடனே அடுத்த பயிருக்கு வந்து தண்ணி பத்தாத குறையாக இருக்கும். அந்த டைமில் நான் இந்த தண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இந்த கூட்டம் மூலம் அதிகமாக பயனடைஞ்சிருக்கேன். ஸ்கீம் ஒதுக்கி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பண்ணை குட்டை மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏரி வேலை செய்த ஆளுங்களை வச்சு மீன் வளர்ப்பு குட்டை போட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நிலத்தடி நீரும் நல்லா நீர் ஊறும், அது எங்களுக்கு சந்தோஷம். கரையை சுற்றி மாஞ்செடி வச்சிருக்கிறோம், முருங்கை கண்ணு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு செய்து உதவி செய்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் முதலமைச்சருக்கு. இப்போ தற்போது அந்த அமைச்சு பண்ணை கொட்டினா வந்து அந்த பக்கத்து விவசாய நிலம் வந்து தண்ணி கம்மியாக இருக்கும். இப்போ அந்த குட்டை அமைச்ச பிறகு ஒரு நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்திருக்குது. அந்த நிலத்தடி மட்டும் உயர்ந்தால வந்து அவங்க அடுத்த இன்னொரு பயிர் செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்து பயனுள்ள தான் இருக்குது. இந்த குட்டை வெட்டந்தால வந்து விவசாயிகள் வந்து இன்னும் மற்ற விவசாயிகள் வந்து எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க பண்ணை கொட்டை கொடுங்க, நாங்களும் இதை வெட்டுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் இந்த திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்த நமது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு எங்கள் ஊராட்சி சார்பாக நன்றி. இயந்திரங்களை பயன்படுத்தாமல் முற்றிலும் மனித ஆற்றலை கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1121 பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தெரிவித்துள்ளார். ஒரு பண்ணை குட்டை மூலம் 4.8 லட்சம் லிட்டர் சேமிக்க முடியும் என்ற நிலையில் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து பண்ணை குட்டைகள் மூலம் 40 கோடி லிட்டருக்கு மேல் தண்ணீர் சேமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதோட சிறப்பம்சமே, இதோட சக்சஸே வந்து இந்த அனைத்து பண்ணை குட்டையும் நிரம்பினது தான். இப்போ விவசாயிகள்கிட்ட கேட்கும் போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இன்னும் முதல்ல வந்து வர்றதுக்கு தயங்கின விவசாயிகள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து எங்களுக்கும் பண்ணைக்குட்டை வந்து அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து மாவட்ட நிர்வாகத்தை வந்து கேட்குறாங்க. இதுவும் இது போல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தல் பேரில் இன்னும் பல திட்டங்கள், நிலத்தடி நீர் சேமிக்கப்பட வேண்டிய திட்டங்கள் கண்டிப்பாக நம்ம மாவட்டத்தில் அமைக்கப்படும். உள்ளதை வைத்து உற்ற உருமாற்றத்தை உருவாக்குபவனே நல்ல தலைவன். அந்த வகையில் வறண்ட பூமியான திருவண்ணாமலை மாவட்டத்தின் விவசாய வளர்ச்சிக்கு வித்திட்டு விவசாயிகளுக்கான விடியல் என்றுமே தாம்தான் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கின்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.